பெருமிதம் கொள்கிறேன். இந்நிகழ்ச்சியின் துவக்கமாக சரஸ்வதி வந்தனம், சரஸ்வதி துதி. நமது மாநில மகளிரணி செயலாளர் திருமதி புகழ்மதி தேவி அவர்கள், நீங்க ஆரம்பிக்கலாம் சரஸ்வதி துதி. அனைவருக்கும் வணக்கம். கலைவாணி நின் கருணை தேன்மழையே, விளையாடும் என்னாவில் தென் தமிழே. கலைவாணி நின் கருணை தேன்மழையே, விளையாடும் என்னாவில் தென் தமிழே. அலங்கார தேவதையே வனிதாமணி, இசை கலையாவும் தந்தருள்வாய் கலைமாமணி. கலைவாணி நின் கருணை தேன்மழையே, விளையாடும் என்னாவில். இன்றைய நிகழ்வுக்கு சிறப்புரையாற்ற எங்கள் தேசிய ஆசிரியர் சங்கத்தினுடைய அழைப்பை ஏற்று வருகை புரிந்துள்ள மதிப்பிற்குரிய திரு என் கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்களுக்கு வணக்கங்கள். அனைவருக்கும் வணக்கம், நன்றி. அடுத்ததாக வரவேற்புரையை நிகழ்த்த நமது மாவட்ட பொறுப்பாளர் காரைக்குடியை சேர்ந்த திரு ராஜசேகர் ஐயா அவர்களை அழைக்கிறேன். வணக்கம். வீடியோ ஆன் பண்ணிக்கலாம் சார். ஹலோ ராஜசேகர் சார், பேசலாம் மேடம். பேசலாம் சார், உங்க வீடியோ ஆன் பண்ணீங்கன்னா உங்களை பாப்பாங்க. நீங்க யாருன்றது தெரியும். ஸ்டார்ட் பண்ணுங்க சார். ராஜசேகர் சார், ராஜசேகர் சார், ஹலோ ராஜசேகர் சார், ஹலோ ராஜசேகர் சார், இந்த வர மேடம். ஸ்டார்ட் பண்ணுங்க சார். ஹலோ, கேக்குதா மேடம்? கேக்குது. வணக்கம். இன்று நடைபெறும் இச்சிந்தனை அரங்கத்திற்கு வருகை தந்திருக்கும் மதிப்புக்குரிய திரு மாக்கோ திரிலோக சந்திரன்ஜி தேசிய ஆசிரியர் சங்க மாநில தலைவர் அவர்களையும், மதிப்புக்குரிய திரு மு கந்தசாமிஜி தேசிய ஆசிரியர் சங்கம் மாநில பொதுச் செயலாளர் அவர்களையும், மதிப்புக்குரிய திரு இரா திருஞான குகன்ஜி தேசிய ஆசிரியர் சங்க மாநில பொருளாளர் அவர்களையும், பலமே வாழ்வு என்ற தலைப்பில் சிறப்புரையாற்ற வருகை தந்திருக்கும் கருத்தாளர் திரு என் கிருஷ்ணமூர்த்தி ஜி அவர் ஆசிரியர் விவேகவாணி விவேகானந்த கேந்திரம் கன்னியாகுமரி அவர்களையும், மற்றும் மாநில மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் அனைத்து ஆசிரிய பெருமக்களையும் வருக வருக என தேசிய ஆசிரியர் சங்கம் சிவகங்கை மாவட்டம் சார்பாக இருகரம் கூப்பி வரவேற்கிறோம். நன்றி. அடுத்ததாக கருத்தாளர் அறிமுகம், நமது மாநில பொறுப்பாளர் திரு திருப்பதி ஐயா அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிந்தனை அரங்க நிகழ்ச்சியில் பொறுப்பாளராக இருக்கும் ஐயா என் கிருஷ்ணமூர்த்திஜி அவர்கள் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜியாலஜிக்கல் சர்வேயில் பணியாற்றியவர். ஆச்சாரிய வினோபாவாவின் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு அவருடைய மறுவாழ்வு திட்டத்தில் அவருடன் இணைந்து பணியாற்றினார். விவேகானந்த கேந்திரத்தினுடைய டெல்லி பிரதிநிதியாக பொறுப்பாளராக இருந்தார், டெல்லி பிராந்திய பொறுப்பாளராக இருந்தார்.
விவேகானந்தர் பாறையில் விவேகானந்தர் நினைவு தூணை நிறுவிய ஸ்ரீ ஏகநாத் நானடி அவர்களின் அழைப்பிற்கு இணங்க 1978 கன்னியாகுமரியில் அமைந்துள்ள விவேகானந்தரா கேந்திரத்தின் இணை பொதுச் செயலாளராக ஆகி திரைப்பட பணியாற்றியவர்கள். தற்சமயம் விவேகானந்த கேந்திரத்தின் நடத்தி வரும் விவேகவாணி பத்திரிகையில் ஆசிரியராக பணியாற்றி வருகிறார். பொது வாழ்க்கையில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு 40 காலமாக பணியாற்றி வருகிறார். ஐயா அவர்களுடைய உரையை கேட்க அனைவரும் அவளுடன் உள்ளோம். நன்றி. எல்லோருக்கும் நமஸ்காரம். ஆசிரியர்களை சந்திப்பதும் குறிப்பாக தேசிய உணர்வுடைய ஆசிரியர்களோடு கலந்து உரையாடுவதும் மிக மகிழ்ச்சிகரமான விஷயங்களாகும். அதுவும் குறிப்பாக ஜனவரி 12 முதல் 19 வரை உள்ள நாட்களை தேசிய இளைஞர் தினமாக அரசு அறிவித்திருக்கிறது. சுவாமி விவேகானந்தர் இளைஞர்களின் இதய வீரர். அவருடைய பலம்தான் இளைஞர்களுடைய லட்சியமாக இருந்திருக்கிறது. நம்முடைய உபநிஷத வாக்கியமாகிய ஆசிஷ்டோ திருடிஷ்டோ பலிஷ்டக, இளைஞன் என்பவன் எதிர்காலத்தை பற்றி ஆசைகள் உடையவன், பலம் உடையவன், மன உறுதி உடையவன் என்று உபநிஷதம் கூறுவதை சுவாமி விவேகானந்தர் மிக விரும்பி மேற்கோள் காட்டுவார். அப்படிப்பட்ட பலம் என்ற வாழ்க்கை நெறியை பற்றி ஆசிரிய பெருமக்களிடத்திலே பேசுவதிலே மிகுந்த மகிழ்ச்சி தருகிறது. நான் பல ஆண்டுகளாக ஆசிரிய பயிற்சிகளிலே ஈடுபட்டிருக்கிறேன். கேந்திரத்திலே 100 ஆசிரியர்கள், நம்முடன் சேர்ந்த அமைப்புகளிலே 1000 ஆசிரியர்கள், அவர்களுக்கு தருகின்ற செய்திகள் குழந்தைகளை சென்றடைவதனாலே ஒரு ஆசிரியருடன் பேசுவது 1000 மாணவர்களுடன் பேசுவது சமம். நம்முடைய பண்பாட்டிலே ஆசிரியர் என்ற சொல்லுக்கு பல பல விளக்கங்கள் தந்திருக்கிறார்கள். அது எல்லாமே பலத்தை அடிப்படையாக கொண்டது. குரு என்ற சொல் மாணவனுடைய மனத்தில் இருக்கும் இருட்டை விளக்குபவர். அவர் ஒளி என்ற பலத்தை உடையவர். அதனால இந்த ஆசிரியருடைய உரையை கேட்டு மாணவன் செய்கின்ற எல்லா நற்செயல்களுக்கும் ஆசிரியர் பொறுப்பெடுத்துக் கொள்கிறார். அதனாலே நம்முடைய பாத்திரங்கள் எல்லாரும் நான் இந்த ஆசிரியருடைய மாணவன் என்று தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்வார்கள். அர்ஜுனன் எப்பொழுதும் நான் துரோணனின் மாணவன், ஸ்ரீராமர் எப்பொழுதும் நான் விஸ்வாமித்திரர் வசிஷ்டரின் மாணவன் என்று தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்வார். ஆகவே ஒரு குரு என்ற சொல் இருட்டை விளக்குகின்ற அறிவு என்ற பலமுடையவர். அடுத்தபடியாக ஆச்சாரியர் என்ற சொல், அவருக்கு எது பலம்? நல்ல ஆச்சாரம், நன்னடத்தை தான் பலம். ஏனென்றால் வெறும் சொற்பொழிவுகளின் மூலம் ஒரு மாணவனை உருவாக்கிவிட முடியாது. ஒரு மாணவன் ஆசிரியருடைய குரலை கேட்டு உபதேசத்தை கேட்டு கற்றுக்கொள்வதை விட அவருடைய வாழ்க்கையை பார்த்து கற்றுக்கொள்வது அதிகம். ஆகவே அத்தகைய ஆசிரியருக்கு ஆச்சாரியர் என்று பெயர். ஆச்சார பிரபோ தர்மம் தர்மஸ்ய பிரபுரச்சுத என்று மகாபாரதம் கூறுகிறது. அப்போ நன்னடத்தை தான் ஒருவரை ஆசிரியர் ஆக்குகிறது. ஆச்சாரம் என்றால் நன்னடத்தை என்று பொருள். அதை உடையவர் ஆசிரியர். அவர் மாணவர்களுக்கு ஒரு உதாரணமாக விளங்குகிறார். அடுத்த நிலையிலே உபாத்தியாயர், அதுதான் இன்றைக்கு அத்தியாபகர் என்றாகிவிட்டது. வாத்தியார் என்று சுருக்கிவிட்டோம். யாதானம் நாடாமால் ஊராமால் என்னொருவன் சாந்துணையும் கல்லாதவார். மிக பழைய பாடத்தை கூட ஒரு நல்ல ஆசிரியர் புதிதாக கற்ற உதாரணங்களின் மூலம் எடுத்து விளக்குவதனாலே உபாத்தியாயர், நித்திய அத்தியனசீலர், தினம் தினம் ஓதுபவர். அதைத்தான் வள்ளுவபெருமானும் யாதானம் நாடாமால் ஊராமால் என்னொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு என்று சொல்லுவார். ஆகவே ஒரு நல்ல ஆசிரியர் தினம் தினம் புது புது விஷயங்களை படித்து தான் சொல்லுகின்றது மிக பழைய விஷயமாக இருந்தாலும் புதிய விஷயங்களின் புதிய உதாரணங்களின் மூலம் அதை காலத்துக்கு உகந்ததாக ஆக்குவார். அதுக்கு அடுத்தது புரோகிதர்.
புரோகிதர் என்றால் முன்னே செல்பவர், மாணவனுடைய நலத்தை ஹிதத்தை நாடி அவனுக்கு வழிகாட்டுவதற்கு முன்னாடி செல்பவர், அவர்தான் புரோகிதர். ஆகவே விஸ்வாமித்திரர் ராமனை அப்படி மாதிரி அப்படி வழிகாட்டி சென்றார். கடைசியாக தேசியர் தான் அவருடன் முழு பயணமும் செய்யாமல் பயணத்தை மாணவன் எப்படி தொடங்க வேண்டும் என்ற திசையை காட்டுபவர் தேசிகர். இப்படி நம்முடைய பண்பாட்டிலே ஆசிரியருடைய பணியை ஐந்து விதமாக பிரித்து தந்திருக்கிறது. மாணவருடைய அக இருளை போக்குகின்ற ஞான பலம் உடையவர் ஆச்சாரியர், அவர் குரு, அவர் நன்னடத்தை என்ற பலம் உடையவர் ஆச்சாரியர், தினம் தினம் புதிய படிப்பு என்ற கல்வி ஞானம் உடையவர் உபாத்தியாயர். முன்னே சென்று பயணீர் என்று சொல்கிறார்களே, இன்றைக்கு தைரியமாக முன்னே போவார், அப்படிப்பட்ட ஆசிரியர் புரோகிதர். மாணவன் செல்ல வேண்டிய வழியை காட்டுபவர் தேசிகர். இப்படிப்பட்ட ஆசிரியர்கள் தான் மாணவனுக்கு மிகப்பெரிய பலமாக இருந்திருக்கின்றனர். அந்த மாணவனுக்கு எது பலம்? அந்த மாணவனுக்கு தைரியமே பலம். சுவாமி விவேகானந்தர் சொல்கிறார், உன்னிடத்திலே எவ்வளவு அறிவு இருந்தாலும் அந்த அறிவெல்லாம் ஒளி வீச வேண்டுமென்றால் உன்னிடம் அஞ்சாமை என்ற ஒரு பலம் வேண்டும். அபி அபி என்று வேதங்கள் சொல்லுகின்றது. எனக்கு சில நண்பர்களை தெரியும், ரொம்ப பிரமாதமாக பேசுவாங்க, அவங்க கையில் மைக்கை கொடுத்தா போகும் கால் உடனுடன் ஆடும். சாதாரணமாக பேசும்போது அவ்வளோ அறிவுடையவர்களாக இருப்பார்கள். ஆகவே அவர்களிடத்தில் அறிவு இருந்தும் தைரியம் இல்லாததினாலே அவர்களுடைய அறிவு மனம் வீசவில்லை, ஒளிபரப்பவில்லை. ஆகவே கிருஷ்ண பரமாத்மா பகவத்கீதையிலே தெய்வ சக்திகளுக்கும் அசுர சக்திகளுக்கும் போர் நடக்கும்போது அந்த தெய்வ சக்திகளுடைய முன்னிலையிலே எது நிற்கும்? அபயம், அஞ்சாமை. அவர் சொல்கிறார், மனிதனிடத்தில் எத்தனை நல்ல குணங்கள் இருந்தாலும், இனிமையாக பேசுகின்ற குணம், பிறரை சம்மதிக்க வைக்கின்ற குணம், திறமையான அறிவாற்றல், நல்ல பாடுகின்ற குணம், எவ்வளவு இருந்தாலும் அவரிடத்தில் தைரியம் இல்லை என்றால் எந்த குணமும் மனம் வீசாது. ஆகவே தைரியத்தினுடைய அடிப்படையில் தான் மனிதனுடைய நல்ல குணங்கள் எல்லாம் அவனுடைய வாழ்க்கையிலே இன்பத்தை தருகின்றன, அவன் எப்படிப்பட்டவன் என்பதை பிறருக்கு காட்டி தருகின்றன. அப்ப மிகப்பெரிய பலம் எது? அஞ்சாமை, அபயம், எதை கண்டும் பயப்படாத பேரெரும். இதை விளக்க ஒரு கதை. சுவாமி விவேகானந்தர் காசியிலே சென்று கொண்டிருக்கிறார். காசியிலே நிறைய குரங்குகள் அவரை துரத்துகின்றன. அந்த குரங்குகளை பார்த்து சுவாமி விவேகானந்தரும் பயந்து ஓடுகிறார். சிறிது தூரம் ஓடிய பிறகு அங்கிருந்து ஒரு முதிய முனிவருடைய குரல் கேட்கிறது, அஞ்சாதே, அந்த மிருகங்களை எதிர்த்து நில் என்று சொல்கிறார். உடனே சுவாமி விவேகானந்தர் எதிர்த்து நின்ற உடனே அவரை துரத்தி வந்த குரங்குகள் பின்வாங்கி ஓடி போய்விட்டன. சுவாமி விவேகானந்தருக்கு வாழ்க்கையிலே கிடைத்த மிகப்பெரிய பாடம் என்ன? உன்னை பயமுறுத்துகின்ற பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதை எதிர்த்து ஒரு தடவை நின்று விட்டால் போதும், அவை பின்வாங்குவதை பார்ப்பாய், அவை பின்னோக்கி ஓடுவதை பார்ப்பாய். அவற்றை கண்டு நீ ஓடினாயானால் அவன் அந்த குரங்குகளுக்கு இன்னும் பலம் வந்து மேலும் மேலும் உன்னை துரத்தி கொண்டே இருக்கும். ஆகவே ஒரு தடவை நின்று வாழ்க்கையில் நம்முடைய பிரச்சனைகளை எதிர்கொண்டு விட்டால் நம்முடைய பிரச்சனைகள் நம்மை பார்த்து பின்வாங்கும் ஓடும். ஆகவே மனிதனுக்கு தைரியம் என்ற பலம் ஒரு அசாத்திய பலம், ஒரு மிகப்பெரிய பலம். அவனுடைய எல்லா நற்குணங்களையும் உலகத்திற்கு எடுத்து காட்டி அவனுடைய தன்னம்பிக்கையை அதிகப்படுத்துகிற பலம். இதற்கு அடிப்படையாக சுவாமி விவேகானந்தர் உடல் பலத்தை வற்புறுத்துகின்றார். சுவாமி விவேகானந்தருக்கு இந்த உடல் பலம் இல்லாதது தான் நம்முடைய பாரத நாடு 1000 ஆண்டுகள் அடிமைப்பட்டு கிடந்ததற்கு காரணம் என்று, உடல் பலம், உடல் பலம், உன்னுடைய கைத்தசைகளில் சற்று பலம் இருந்தால் பகவத்கீதை உனக்கு நன்றாக புரியும் என்று சொல்லுவான். நீ கால்பந்து ஆடுவது பகவத்கீதையை விட கடவுளுக்கு அருகில் எடுத்து செல்லும் என்று சொல்லுவான். உன்னுடைய கைத்தசைகளில் சற்று பலம் இருந்தால்தான் கண்ணனுடைய உபதேசங்களுக்கு உனக்கு புரியும் என்ற இந்த கருத்துக்கள் சுவாமி விவேகானந்தருக்கு எங்கிருந்து கிடைத்தன? உபநிஷதத்திலே, நான் அயம் ஆத்மா பலஹீன லப்ய,
எந்த ஆன்ம அறிவும் எந்த உன்னத அறிவும் பலகீனனுக்கு கிடைக்காது. உடம்பிலே பலம் இல்லாவிட்டால் அவனுக்கு கிடைக்காது. ஆகவே சுவாமி விவேகானந்தர் உடல் பலத்திற்கு மிகப்பெரிய முக்கியத்துவம் கொடுத்தார். அதனால அவர் ரொம்ப சிறிய வயதிலேயே சிலம்பம் விளையாடுவது, ட்ரப்பீஸ் விளையாடுவது, யோக பயிற்சிகள் செய்வது, மூச்சை அடக்கி பயிர் செய்வது, இப்படி உடல் பலம் உள்ள பலம் ரெண்டுக்கும் மிகப்பெரிய மகத்துவத்தை அவர் கொடுத்தார். அவர் சென்னையிலே 1792 டிசம்பரிலோ 1793 ஜனவரியிலோ கன்னியாகுமரியிலே தவம் புரிந்துவிட்டு சென்னை வந்தார். அப்பொழுது சென்னையிலே பலவிதமான நண்பர்களை சேர்த்தார். அதில் சுப்பிரமணிய ஐயர் என்று ஒருவர், அவர் ஒரு ப்ரொஃபஷனல் தொழில் முறை குஸ்தி பயில்வான். சுவாமி விவேகானந்தர் அவரிடம் குஸ்தியும் போட தயாராக இருந்தார். அதன் முதல் சுவாமி விவேகானந்தர் சென்னையில் இருந்தவரை அவரை பயில்வான் சுவாமி என்று அழைப்பார். ஆகவே சுவாமி விவேகானந்தருக்கு உடல் பலம்தான் மற்ற நல்ல குணங்களினுடைய வளர்ச்சி என்பதிலே மிகப்பெரிய நம்பிக்கை இருந்தது. நம்முடைய நாடு இவ்வளவு திறமைகள், இவ்வளவு செல்வம், இவ்வளவு அறிவு ஞானம் பெற்றிருந்தும் 1000 வருடம் நாம் வலிமைப்பட்டு கிடந்ததற்கு காரணம் நம்முடைய உடல் பலத்திற்கு மிகுந்த முக்கியத்துவம் நாம் கொடுக்கவில்லை. அந்த நிலைமை இன்று இன்னும் மோசமாக கொண்டிருக்கிறது. உங்களில் பலருக்கு தெரிந்திருக்கலாம், இந்தியாவிலே உணவு கட்டுப்பாடினாலே துன்பப்படுபவர்கள் 20-22%. மிச்சம் இருக்கிற 78% சரியானபடி உணவு உண்ண தெரியாததுனாலே சத்துணவு குறைபாட்டினாலே அவதிப்படுபவர்கள் பாரதத்திலே 54%. சாப்பிடுவதற்கு சாப்பாடு இருக்கிறது, செல்வம் இருக்கிறது, முறைப்படி உண்ண தெரியவில்லை. எல்லாம் கையேந்தி பவனில் போய் அவர்கள் இந்த ப்ராசஸ்டு ஃபுட் என்று சொல்லுகிறார்களே, நூடுல்ஸும் பிட்ஸாவும் சாப்பிடுகிறார்கள். அதில் வெறும் கார்போஹைட்ரேட்டு மாவுச்சத்து தான் இருக்கிறது, உடலுக்கு வேண்டிய சமச்சீர் உணவு இல்லை. அப்போ சுவாமி விவேகானந்தர் சாப்பிடுவது கூட தேசபக்தியுடைய வெளிப்பாடு என்று சொல்லும். நல்ல முறையில் சாப்பிட தெரியவில்லை என்றால் நீ தேசத்திற்கு என்ன சொல்லி செய்வாய்? கோயில்பட்டியில் ஒரு பாட்டி இருப்பான். அந்த பாட்டி தன்னுடைய தோட்டத்தில் யாராவது வயலில் வேலை செய்ய வந்தாங்கன்னா அவங்க முதல்ல உட்காந்து வச்சு சாப்பாடு போடுவாங்க. அவன் எப்படி சாப்பிடுகிறான் என்பதை பார்த்தாலே அந்த வேலைக்காரன் வயலில் ஒழுங்காக வேலை செய்வானா வேலை செய்ய மாட்டான் என்பது பாட்டிக்கு தெரிஞ்சுவிடும். ஒழுங்காக பிடிச்சி அடித்து சாப்பிடலை, ஏ உனக்கு சாப்பிடவே தெரியல, என்னடா வேலை செய்வ, தொலை ஓடிப்போ என்று துரத்தி விடுவார். அப்போ நம்முடைய சாப்பாடு நம்முடைய உடல் பலத்திற்கு அடிப்படை. நான் சேலத்துக்கு ராமகிருஷ்ண மடத்துக்கு போயிருந்த போது ஒரு பெரியவர் என்னை ரயில்வே ஸ்டேஷனில் திருப்பி அனுப்ப வந்தார். அவரிடத்துல இன்றைக்கு பொதுவாக குழந்தைகளிடையே காணப்படுகின்ற சத்துணவு குறைவு, ஜுவனல் டயபெட்டிஸ், ரொம்ப சிறிய வயதிலேயே நீரிழிவு நோய் குழந்தைகளிடம் வந்துடுவது, அவர்களது ஒபிசிட்டி, பெண் குழந்தைகள் வயதுக்கு முந்தையே வயதுக்கு வந்து விடுவது, இதற்கும் உணவுக்கும் உள்ள கட்டுப்பாட்டை பற்றி பேசும்போது அவர் சொன்னார், எங்கள் சேலத்தில் நிறைய இந்த மாவு பொருட்கள் உற்பத்தி பண்ணுறாங்க, இந்த ஜவ்வரிசி அடை பாயசத்துக்குள்ள அடையெல்லாம் அதை சாப்பிட்டு சாப்பிட்டு நிறைய பேருக்கு உடல் குறை வருகிறது. அதனால் நான் காரை எடுத்துக்கிட்டு, அவர் பெரிய தொழில் அதிபர், நான் காரை எடுத்துக்கொண்டு ஓய்வு நாட்கள் அக்கம் பக்கத்தில் உள்ள கிராமங்களில் போய் நீங்கள் அந்த பராட்டா சால் நான் சாப்பிடாதீங்க, நல்ல இட்லி சாப்பிடுங்க, நல்ல சத்துள்ள உணவு சாப்பிடுங்க, நீங்கள் சம்பாதிக்கிற பணங்கள்லாம் உங்கள் உணவில் சத்தாக மாற வேண்டும். அப்போ வேதமே அனைத்து பலத்திற்கும் அடிப்படை நல்ல உணவு என்கிறது. ஆகார சுத்தே சத்துவ சுத்தி என்று வேதம் சொல்லுகிறது. நல்ல உணவை உண்பவனுக்கு உடல் பலம் மட்டுமல்ல மனபலம் உண்டாகிறது, நினைவாற்றல் அதிகரிக்கிறது, தைரியம் அதிகரிக்கிறது, அவன் ஆன்மாவை காண்பான், கடவுளை காண்பான். அதனாலே அன்னதானம் செய்பவன் அனைத்து தானங்களையும் செய்தவன் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு நம்முடைய குழந்தைகள் இந்த சாப்பாடு என்ற விஷயத்தில் மிக மிக தவறான வழிகளிலே செயல்படுகிறார்கள். அதனால் அளவுக்கு மீறி ப்ராசஸ்டு ஃபுட்டு, அதில் நிறையா இந்த மருந்து பொருட்கள் கலந்த உணவு, அளவுக்கு மீறி சர்க்கரை சத்து உள்ள பொருட்கள், அதில் இருக்க இயற்கையான சத்துக்களை எல்லாம் கழுவி எடுத்துவிட்டு அதற்கு சுவை கூட்டுவதற்காக செயற்கையான ரசாயன பொருட்களை சேர்க்கின்றார்கள். படிப்படி படிப்படிப்படியாக இவை நம்முடைய நோய்க்கும் உடல் பலவீனத்திற்கும் அடிப்படையாகின்றன. ஆகவே சுவாமி விவேகானந்தர் சாப்பாட்டுக்கு மிகப்பெரிய முக்கியத்துவம் கொடுத்தார். இன்றைக்கு பாரதம்
நிறைய உணவு உற்பத்தி செய்கிறது. நாம் வெளிநாட்டுக்கு உணவு ஏற்றுமதி செய்கிற அளவுக்கு பலம் பெற்றிருக்கிறோம். ஆனால் நம்முடைய நாட்டிலே 54% மக்களுக்கு இந்த சத்துணவு பற்றாக்குறை என்பது நாம் எந்த அளவுக்கு உணவிலே முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதை காட்டுகிறது. அதற்கு அடுத்தது மாணவருடைய மிகப்பெரிய பலம் குரு பலம். நம்முடைய ஜோசிய சாஸ்திரத்திலும் சொல்வார்கள் குரு பலம் என்று சொல்வார். ராமகிருஷ்ணருக்கு இது நிறைய கிடைத்திருந்தது. எங்க போனாலும் தன்னுடைய குருநாதரை பிரார்த்தித்துக் கொண்டு பேசுவார். அவருடைய ஆசையினாலே அவருடைய அறிவு செல்வம் அப்படி செழித்து ஓங்கும். அவருக்கு பெரிய சவாலாக இருந்தது சிகாகோவிலே அந்த சொற்பொழிவு. உலக மத மகாநாடு, அதிலே எதற்காக அந்த மத மகாநாடு கூட்டப்பட்டது? உலகத்தில் இருக்கிற எல்லோரும் கிறிஸ்தவ மதத்தை ஏற்றுக்கொண்டால் போதும், உலகத்தினுடைய பிரச்சனைகள் தீர்ந்துவிடும் என்பதுதான் அந்த மாநாட்டுக்கு ஏற்பாடு செய்தவர்களுடைய நோக்கம். அந்த இடத்திலே போய் சுவாமி விவேகானந்தர் சரஸ்வதியையும் தன்னுடைய குருநாதரையும் பிரார்த்தித்து கொண்டு அந்த 3¾ நிமிடம் வரவேற்புக்கு அவர் கொடுத்த உரையிலே 5 தடவை நான் தன்னம்பிக்கை கொண்டிருக்கிறேன், நான் ஹிந்து என்பதிலே பெருமைப்படுகிறேன், நான் இந்தியாவிலிருந்து வந்தவன் என்பதை பெருமைப்படுகிறேன், துறவிகளிலிருந்து தேசத்தைச் சேர்ந்தவன் என்பதிலே பெருமைப்படுகிறேன், மதத்தின் பெயரால் எந்த நாட்டில் மக்களை அடித்து துரத்தினாலும் அவர்களுக்கெல்லாம் அடைக்கலம் கொடுக்கின்ற பாரத தேசத்தை சேர்ந்தவன் என்பதிலே பெருமைப்படுகிறேன். அந்த தன்னம்பிக்கையும் பலமும் சுவாமி விவேகானந்தருக்கு எங்கிருந்து வந்தது? குரு பலத்திலிருந்து வந்தது. ஆகவே நம்முடைய மாணவர் செல்வங்களுக்கு, நீ என்னுடைய முன்னாடி இருந்தாலும் சரி, நீ என்னுடைய பார்வைக்கு அப்பால் இருந்தாலும் சரி, குருநாதரை வழங்குகின்ற அந்த பண்பாடு வேண்டும். நாம் சிவாஜியை போற்றுகின்றோம், ராமரை போற்றுகின்றோம், விவேகானந்தரை போற்றுகின்றோம். அவர்களுடைய வாழ்க்கையில இந்த பெற்றோர்களுடைய ஆசீர்வாதமும் குரு பலமும் நிறைய இருந்தது. காஞ்சி பெரியவர் சுவாமிநாத ஆத்தலையன் என்ற ஒரு மகானிடம், நீ சிவாஜி மகாராஜா பற்றி ஒரு வாழ்க்கை வரலாறு எழுதி என்று சொன்னார். சிவாஜி மகாராஜை பற்றி ஒரு பெரிய அறிவாளி நிறைய ஆராய்ச்சி பண்ணி எழுதினார். அந்த வாழ்க்கை வரலாறு கொண்டு போய் காஞ்சி பெரியவற்றை கொடுத்த போது, இதில் நீ சிவாஜியை உருவாக்குவதிலே சமர்த்த ராமதாசருடைய பங்கை பற்றி நீ எழுதவில்லை, அதனால இன்னொரு தர ஆராய்ச்சி பண்ணி இந்த புத்தகத்தை முழுமையாக எழுதி என்று பெங்களூர்லேருந்து ஒரு பப்ளிஷர் அதை பப்ளிஷ் பண்ணியிருக்கார். அப்போ ராமதாசருடைய பணியினால தான் சிவாஜி இவ்வளவு பெரிய வெற்றி வாகை சூட முடிந்தது. நம்ம ஜோதிட சாஸ்திரத்திலையும் குரு பலம் என்பதற்கு மிகப்பெரிய முக்கியத்துவம் கொடுப்பார். சுவாமி விவேகானந்தனுக்கு அந்த குரு பலம் இருந்தது. நம்முடைய ஒவ்வொரு ஆசிரியரிடம், நம்மிடம் கல்வி கற்றுக்கொண்ட மாணவர் ஒவ்வொருவரும் என்னுடைய குழந்தை, அவர்களுக்கெல்லாம் என்னுடைய குரு என்ற முறையிலே என்னுடைய ஆசீர்வாதம், ஒரு வழிகாட்டி என்ற முறையிலே என்னுடைய தேசிக பணி, நன்னடத்தை உதாரணம் என்பதனாலே ஒரு ஆச்சாரிய பணி, என்னுடைய கல்வி அறிவு என்பதனாலே என்னுடைய உபாத்தியாயர் என்ற பணி, இவற்றின் மூலம் என்னுடைய மாணவன் ஒரு முழுமையான மாணவனாக இருக்க வேண்டும். அந்த குரு பலம் நம்முடைய ஒவ்வொரு மாணவனுக்கும் கிடைக்க வேண்டும். அதற்கு அடுத்தது யோக பலம். நம்மில் பலருக்கு நிறைய புத்தகங்களை படித்து எது நல்லது எது கெட்டது என்று தெரியும். ஆனால் அதை நடைமுறைப்படுத்துகின்ற போது நம்மிடத்திலே மன உறுதி இல்லை. அதற்கு யோக பலம் வேண்டும். அப்போ துரியோதனன் கிருஷ்ணனிடம் சொல்கின்றான், கிருஷ்ணா நீ தான் பகவத்கீதையை சொல்ல முடியும் நினைக்காத, நானும் இப்படிப்பட்ட உபதேசங்களெல்லாம் சொல்லுவேன். அர்ஜுனன் துரோணம் இருந்து பாடம் கற்றுக்கொண்ட போது நானும் பக்கத்துல இருந்தேன், அதனால எனக்கு எது தர்மம் என்று தெரியும் எது அதர்மம் என்று தெரியும். ஆனால் இந்த ஆனால்ல ஒரு பெரிய இப்பண்ட் பட் இருக்கு, என்ன? அதை நடைமுறைப்படுத்துகின்ற மன உறுதி எனக்கு இல்லை. அப்ப பிரபன்ன கீதை என்று ஒரு புத்தகம், அதுல துரியோதனுடைய இந்த கருத்து வருகிறது. ஜானாமி தர்மம் அர்ஜுன், கிருஷ்ணா எனக்கு தர்மம் என்றால் என்ன என்று தெரியும், நச்சமே பிரவிருத்தி, ஆனால் அந்த தர்ம பாதையில போக என்னால முடியவில்லை. ஜானாமி அதர்மம், எது தப்பு என்று தெரிகிறது, ஆனா நச்சமே நிவிருத்தி, அந்த அதர்ம பாதையில போகாம பின்வாங்குகின்ற மன உறுதி எனக்கு இல்லை. இன்றைய சமுதாயத்தினுடைய மிகப்பெரிய குறை இதுதான். நம்முடைய தேசத்தின் பொருட்செலவில் கல்வி கற்றுக்கொண்டு அவர்களை ஏறெடுத்தும் பாராதவர்களை துரோகிகள் என்பேன் என்கிறார் சுவாமி விவேகானந்தர்.
ஒவ்வொரு மாணவருக்கும் நம்முடைய அரசும் சமுதாயமும் எவ்வளவு பணம் செலவழிக்கிறது, அந்த அறிவை பெற்றவன் இந்த சமுதாயத்திற்கு ஏதாவது பயன்படுகிறானா? இந்த பக்கம் டிகிரி வாங்கினா மறுநாள் அமெரிக்காவுக்கு போயிடும். அவனுடைய அறிவு அவனை பெற்று வளர்த்து எடுத்து கல்வியூட்டி அவனை பற்றி கனவுகள் கண்டு அப்படி அவனை தாளாட்டி சீராட்டி வளர்த்த தாய் நாட்டுக்கு அவனுடைய அறிவு பயன்படவில்லை, அவன் ஓடிவிடுகிறான். அப்போ நம்முடைய பண்பாட்டில் இந்த யோக பலம், யோக பலம் என்றால் என்ன? எனக்கு எது சரி என்று தோன்றுகிறதோ அதை நடைமுறையில் காட்டுவேன். அப்போ அந்த யோக பலத்திற்கு யோக பயிற்சிகள், உடற்பயிற்சிகள், குறிப்பாக கிரியா என்ற பயிற்சிகள் இருக்கின்றன. அந்த கிரியா என்ற பயிற்சிகள் எல்லாம் நமக்கு சரி என்று தோன்றியதை நடைமுறைப்படுத்துகின்ற மனோதைரியத்தை நமக்கு கொடுக்கும். ஆகவே பாண்டவர்கள் 5 பேர் இருந்தாலும் ஏன் கிருஷ்ணர் அர்ஜுனனை தேர்ந்தெடுத்தார்? அர்ஜுனனிடம் ருஜுதா என்ற குணம் இருந்தது. ருஜுதா என்றால் தனக்கு எது சரி என்று தோன்றியதோ அதை நடைமுறையில் காட்டுகின்ற தரிதம். அப்போ உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார், உறவு கலவாமை வேண்டும் அப்படின்னார் இல்லையா வள்ளலாறு? அந்த மாதிரி இல்லை அர்ஜுனனுக்கு. அர்ஜுனனுக்கு வெள்ளை உள்ளம் கொண்டவன், தனக்கு சரி என்று ஒரு காரியம் பட்டது அதை நடைமுறையிலே நடத்தி காட்டுவான். நஷ்டோ மோக ஸ்மிருதி லத்வா தத் பிரசாதாத்மய ஓச்சிதா சிதோஸ்மி கத சந்தேக கருஷ்யே வச்சனம் தவா. பகவத்கீதை முழுக்க கேட்ட பிறகு அர்ஜுனனிடம், அர்ஜுனன் கிருஷ்ணனிடம் சொல்கிறான், என்னுடைய மோகம் ஒழிந்தது, என்னுடைய சந்தேகங்கள் ஒழிந்தன, நான் ஆரென்று உணர்ந்து கொண்டேன், நீ என்ன சொல்கிறாயோ அதை செய்வேன். அப்ப இந்த யோக பலம் என்பது என்ன? தனக்கு சரி என்று பட்டதை, தனக்கு நியாயம் என்று பட்டதை, தனக்கு உண்மை என்று பட்டதை செயலிலே காட்டுகின்ற அந்த நடைமுறை அறிவு, அதுதான் ருஜுதா என்று பெயர். அந்த குணம் அர்ஜுனிடம் இருந்ததால் தான் சுவாமி கிருஷ்ண பரமாத்மா பாண்டவர்களே அவனை தேர்ந்தெடுத்தார். ஆகவே இன்றைக்கு படிப்படை படிப்படையாக உலகம் முழுவதும் மனிதனுடைய நல்ல எண்ணங்கள் அவருடைய நல்ல செயல்களாக மாற வேண்டுமானால் அந்த யோக பலம் வேண்டும் என்றுதான் இன்றைக்கு உலகத்துல 175 நாடுகள் யோக கலையை கற்றுகிறார். அதனால June 21 நம்ம பூமியினுடைய வடக்கு பகுதியிலே சூரிய வெளிச்சம் அதிகமாக இருக்கின்ற நாள். சூரியன் தான் நம்ம உடம்புல இருக்கிற அத்தனை சக்திகளுக்கும் காரணம். உணவு சக்தி, உடல் சக்தி, மூச்சு சக்தி, காற்று சக்தி, எரிசக்தி, விறகு சக்தி, நியூக்ளியர் சக்தி, இந்த உலகத்தில் இருக்க எல்லா சக்திகளுக்கும் அடிப்படை சூரியன். அந்த சூரிய வெளிச்சம் அதிகமாக கிடைக்கின்ற அந்த June 21 உலகத்தினுடைய யோக தினமாக கொண்டாடுகிறோம். அந்த யோக தினத்தினாலே என்ன வரும்? நமக்கு சரியென்று நாம் மிகுந்த பொருட்செலவிலே மிகுந்த உழைப்பிலே எதை சரியென்று நல்ல அறிவை நாம் கற்றுக்கொள்கிறோமோ அதை நடைமுறைப்படுத்துகின்ற மனோதைரியம் வரும். இன்றைய சமுதாயத்தினுடைய மிகப்பெரிய குறை என்ன? அறியாமைக்கும் அறிவுக்கும் எவ்வளவு பெரிய இடைவெளி இருக்கிறதோ, அறியாமைக்கும் அறிவுக்கும் எவ்வளவு பெரிய இடைவெளி இருக்கிறதோ அதை விட பெரிய இடைவெளி அறிவுக்கும் அதை நடைமுறைப்படுத்த முடியாத கோழைத்தனத்திற்கும் அதிகமாக இருக்கிறது. எனக்கு தெரியும் எது நல்லதுன்னு நடைமுறைப்படுத்தவில்லை, எது கெட்டது என்று எனக்கு தெரியும், அதிலிருந்து பின்வாங்க முடியவில்லை. இந்த கோழைத்தனத்தை எதிர்ப்பதற்குத்தான் சுவாமி விவேகானந்தர் போன்ற மகான்கள் வந்தார்கள். அதற்காகத்தான் பாரதம் உலகத்திற்கே இந்த யோகம் என்ற சாஸ்திரத்தை எடுத்து சொல்லுகிறது. ஆகவே இந்த யோக பலம் என்பது நம்முடைய மிகப்பெரிய, நம்முடைய நல்ல எண்ணங்களை செயலாக மாற்றுகின்ற விசையுறு பந்தினை போல் உள்ளம் வேண்டியபடியும் உடல் கேட்டேன் என்பான் பாரத். நீங்கள பல பேர் பிஎட் காலேஜில் படிக்கிற போது சொல்லுவீங்க, கல்வி என்பதே மைண்டு பாடி கோஆர்டினேஷன் தான் என்பது தான் என்று படிச்சிருப்பீங்க. மனத்தையும் உடலையும் ஒருங்கிணைத்து எப்படி மனம் சொல்லுகிறதோ அதன்படி உடல் கேட்க வேண்டும். விசையுறு பந்தினை போல் உள்ளம் வேண்டியபடி உடல் கேட்டேன் என்பான் பாரத். அப்படிப்பட்ட அந்த மனோசக்தியை கொடுப்பதற்கு யோக சாஸ்திரம் மிகப்பெரிய உதவியை புரியும். அதனால தான் இன்றைக்கு உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான மக்கள், அமெரிக்காவில் மட்டும் தினம் 3 கோடி பேர் யோகா பயில்றாங்க என்று சொல்கிறாங்க.
அந்த அளவுக்கு இந்த யோக சாஸ்திரம், யோக பயிற்சிகள், பிராணாயாமம், அப்புறம் யோக பயிற்சினால வருகின்ற மனத்தெளிவு, இதெல்லாம் பற்றி உலகத்தில் அவ்வளோ ஆராய்ச்சி நடக்கின்றது. ஆகவே நம்முடைய யோக பலம், நம்முடைய நல்ல எண்ணங்களை டு டிரான்ஸ்லேட் தம் இன்டு ஆக்ஷன், அதை செயலாக மாற்றுவதற்கு நமக்கு பெரிய உதவி செய்யும். இவ்வளவு இருந்தால் மட்டும் போதாது, நம்ம ஜேபில் கொஞ்சம் பைசா வேணும். பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, வள்ளுவர் சொல்கிறார் இல்லையா. அதனால் நம்ம நாட்டில் செல்வ பலத்திற்கு மகாலட்சுமி, மகாலட்சுமி என்று செல்வத்தினுடைய தேவதையை லட்சுமியாக கொண்டாடினார்கள். நம்முடைய நாட்டில் சமுதாய அமைப்பு, குடும்ப அமைப்பு, ஊர் என்ற அமைப்பு, மனிதர்களிடம் ஒற்றுமை, இதெல்லாம் இருந்தவர்களையும் உலகத்திலேயே செல்வம் மிகுந்த நாடாக நம் நாடு இருந்தது. ஆங்கஸ் மேடிசன் ஒரு பெரிய பொருளாதார மேதை, அவர் உலக நாடுகளின் பொருளாதார வளர்ச்சியின் வரலாறு என்று ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். ஆர்கனைசேஷன் ஃபார் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் என்று ஐரோப்பாவில் ஒரு அமைதி ஒரு நிறுவனம் ஏற்படுத்தினார்கள். அதில் இந்த உலகத்தில் பொருளாதார வளர்ச்சியினுடைய வரலாறு என்ன என்று இந்த ஆங்கஸ் மேடிசன் அப்படிங்கிற வச்சு புத்தகம் எழுத சொன்னாங்க. ஒரு 2000 பக்கத்தில் குண்டு புத்தகம் தூக்க முடியாது. அந்த புத்தகத்தை அவர் எழுதினார். அந்த புத்தகத்தில் பாரத நாடு தான் கிறிஸ்துவுக்கு முந்தின காலத்திலிருந்து வெள்ளக்காரன் வந்து இந்தியாவை குட்டைய குழப்புகிற வரை உலகத்தினுடைய செல்வத்தில் கால்வாசியிலிருந்து 33% வரை இந்தியாவிடம் இருந்தது. உலக வியாபாரத்தில் 33% இந்தியாவில் இருந்தது என்று சான்றுகளோடு அவர் நிறுவுகின்றார். அந்த சான்றுகளை படித்துவிட்டு அந்த உலக பொருளாதார வளர்ச்சி நிறுவனத்தினுடைய இன்றைய தலைவர் சொல்கிறார், எப்போதும் அந்த புத்தகத்தை என்னுடைய மேஜையில் வலது பக்கத்திலேயே வைத்திருப்பேன். அந்த அளவுக்கு அந்த புத்தகம் உலகத்திற்கே வழிகாட்டி. அப்போ பாரதம் செல்வத்திலோ அறிவிலும் சிறந்த நாடாக இருந்ததுனால தானே யுவான் சுவாங் இந்தியாவுக்கு வந்தான். இந்தியாவுக்கு வந்து இந்தியாவினுடைய ஞான செல்வத்தை பெற வேண்டும் என்று யுவான் சுவாங் வந்ததை பற்றி புத்தகம் எழுதியிருக்காங்க. பாவம், அவன் இந்த நாட்டுக்கு வரணும்னு என்ன கஷ்டப்பட்டிருக்கான், தன்னுடைய உயிரையே பணம் வைத்திருக்கிறான். ஜேம்ஸ் வாட் ஸ்டீம் இன்ஜின் கண்டுபிடிச்ச உடனே ஐரோப்பியர்கள் என்ன செய்தார்கள், பெரிய பெரிய கப்பலை கட்டினார்கள். எதற்கு கப்பலை கட்டினார்கள், கப்பல் கட்டினா இந்தியாவுக்கு போகலாம், இந்தியாவிலிருந்து செல்வத்தை பெற்று வரலாம், இந்தியாவிலிருந்து வாணிபம் செய்யலாம் என்று. சுயஸ் கனாலை எதுக்கு வெட்டினாங்க, இந்தியாவுக்கு வருவதற்கு குறுக்கு வழி. கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடிக்க புறப்பட்டான், அவன் இந்தியாவுக்கு வருவதற்கு புது வழி கண்டுபிடிக்க புறப்பட்டான். கேப்டன் குக் ஆஸ்திரேலியாவை கண்டுபிடிக்க புறப்பட்டான், இந்தியாவுக்கு வர வழி கண்டு. அப்போ உலகத்தினுடைய குவி மையமாக, உலகத்தில் எந்த விஞ்ஞான அறிவு வந்தாலும், உலகத்தில் எந்த மாற்றங்கள் வந்தாலும், அதற்கெல்லாம் தூண்டுகோலாக இருந்து உலகத்தை தன் பக்கம் கவர்ந்து இழுத்த காந்தம் எது, பாரத நாடு. அதனால தான் 1799 கட்டபொம்மன் தூக்கில் தொங்குற வரலையும் உலகத்திலேயே செல்வம் மிகுந்த நாடு, வியாபாரம் மிகுந்த நாடாக பாரதம் இருந்தது. ஆக்டோவியஸ் பாஸ் என்று ஒரு மெக்சிகன் ஸ்காலர், அவன் நோபல் பரிசு இலக்கியத்துக்காக எழுதினான், நான் இந்தியாவுக்கு போக வேண்டும், இந்தியாவுக்கு அம்பாசடராக போக வேண்டும் என்று சொன்னான். ஏன்பா உலகத்தில் 719 நாடு இருக்கிற போது நீயே இந்தியாவுக்கு போகணும்னு விரும்புகிற என்று அவரை கேட்டாங்க. அவர் நோபல் பரிசு பெற்ற இலக்கியவாதி, அவர் சொன்னார், உலகத்தினுடைய ஒழுக்கத்திலே, உலகத்தினுடைய மாரல் வேல்யூஸில், உலகத்தினுடைய சத்தியத்தில், அதனுடைய வரலாற்றை நான் படித்து பார்த்தேன், உலகத்தில் இருக்கிற நற்குணங்களுடைய 70% இந்தியாவாலே தூண்டப்பட்டு கிடைத்திருக்கிறது. அப்போ உலகத்தினுடைய நற்குணங்கள் என்ற பலத்தை உலகத்துக்கு வழங்கிய நாடு பாரத நாடு, அந்த நாட்டுக்கு நான் அம்பாசடராக போக விரும்புகிறேன் என்று அந்த ஆக்டோவியஸ் பாஸ் என்ற மெக்சிகன் மேதை எழுதினோம். அதனால் பொதுவாக சொல்லுவாங்க, லக்ஷ்மி இருக்கிற இடத்துல சரஸ்வதி இருக்க மாட்டா அப்படின்னு, இல்லவே இல்லை. நம் நாட்டை பொறுத்தவரை செல்வத்திலும் உலகத்திற்கு தலை சிறந்த நாடாக இருந்தது, அறிவு செல்வத்திலும் உலகமே நம் நாட்டை நோக்கி வரும்படியான மையமாக இருந்தது. அதனால் இன்றைக்கும் கூட உலகத்தில் 45 புத்த தேசத்தைச் சேர்ந்தவர்கள் அவர்கள் காலை பிரார்த்தனையில், இறைவா என்னுடைய மறுபிறவி புத்தர் பிறந்த பாரத நாட்டில் நான் பிறப்பேனாக என்று பிரார்த்திக்கிறார்.
அதனால அந்த நாட்டில் இருந்து மக்கள் வந்தாங்கன்னா ஏரோப்ளைனை விட்டு இறங்கின உடனேயே இந்த நாட்டினுடைய மண்ணின் மீது முத்தமிடுவார்கள். ஏன்? புத்தர் நடந்த மண், புத்தர் வாழ்ந்த மண். ஆகவே நாம் வெறும் உடல் பலத்தை மட்டும் சார்ந்திருக்கவில்லை, நம்முடைய செல்வ பலம், நம்முடைய அறிவு பலம், இந்த ரெண்டும் சேர்ந்து உலகத்தினுடைய குருவாக பாரதத்தை விளங்க வைத்தது. இதற்கெல்லாம் அடிப்படை என்ன? நம்முடைய குடும்பம் என்ற அமைப்பு, நம்முடைய கிராமம் என்ற அமைப்பு, இதுதான் மிகப்பெரிய பலமாக இருந்தது. வாரன் ஹேஸ்டிங்ஸ்னு இந்தியாவினுடைய கவர்னர் ஜெனரல் அவர் எழுதலாம், நாங்கள் இந்தியாவை 200 வருடம் ஆண்டமை ஒழிய இந்தியாவினுடைய கிராமங்களுக்குள்ளே எங்களால் புக முடியலை. ஒவ்வொரு கிராமமும் பொருளாதார ரீதியில், ஆன்மீக ரீதியில், ஒற்றுமை ரீதியில அவ்வளவு தற்சார்பு உடைய கிராமமாக இருந்தது. அதிலிருந்து தான் நம்ம நாட்டில் ராம ஆண்டா என்ன, ராவணா ஆண்டா என்ன பழமொழியே வந்தது. அப்போ டெல்லியில் யார் ஆண்டாலும் எங்களுடைய கிராமம் தற்சார்பு பெற்றது. அந்த அளவுக்கு நம்முடைய குடும்ப அமைப்பு, நம்முடைய கிராம அமைப்பு, இவையெல்லாம் தற்சார்புக்கு மிகப்பெரிய முக்கியத்துவம் கொடுத்தன. அதனால் செல்வ பலம் நம்முடைய மிகப்பெரிய பலமாகும். அந்த பலம் தான் நமக்கு வாழ்வை தந்தது. ஆனால் என்றைக்கு நம்முடைய ஒற்றுமை குறைந்ததோ அன்றைக்கு ரொம்ப சுலபமாக வந்து நம் நாட்டை பிறர் கைப்பற்ற முடிந்தது. கேந்திரத்தினுடைய நிறுவனர் ஸ்ரீ ஏக்நாத் ராணடே அவர்கள் சொல்வார், பக்தியார் மோதி என்று ஒருவன் டெல்லியிலிருந்து 10 குதிரைகள் அதில் இருக்கிற 10-12 போர் வீரர்களை வைத்து கொண்டு டெல்லியிலிருந்து வங்காளம் வரலையும் 20 கோடி மக்கள் வாழ்கின்ற பகுதியை ரொம்ப சுலபமாக அவன் கைப்பற்றி விட்டான். ஏன்? நம்முடைய ஒற்றுமை குறைந்தது. ஒற்றுமை நீங்கில் அனைவருக்கும் தாழ்வு என்று எழுதினான். ஆகவே நம்முடைய குடும்ப ஒற்றுமை, நம்முடைய கிராம ஒற்றுமை, நம்முடைய தேச ஒற்றுமை, ஒவ்வொரு தொழிலையும் புரிகின்ற அந்த மக்களுடைய ஒற்றுமை, ஆசிரியர்களுடைய ஒற்றுமை, இதெல்லாம் நம்முடைய தேசத்திற்கு மிகப்பெரிய பலமாகும். கிளின்டன் அமெரிக்காவிலிருந்து வந்தபோது அவன் அமெரிக்காவிலலாம் இன்றைக்கு குடும்பம் என்பது சிதறி போச்சே. கிளின்டனோட மாமியார் வந்தாங்க. அவங்க எதுக்கு வந்தாங்க? இந்தியாவில் இந்த குடும்பம் குடும்பம்னு சொல்கிறாங்களே, குடும்பம்னா என்ன என்று ஆராய்வதற்காக கிளின்டன் அவங்க பிரைம் மினிஸ்டர்கிட்ட பேசிட்டு இருந்தபோது அவங்க மாமியார் கிராமங்களெல்லாம் போய் இந்தியாவில் குடும்பம் குடும்பம்ங்கிறாங்களே, குடும்பம்னா என்ன என்று பார்த்தோம். அப்போ ஒரு சமையலறையில் சமைத்து அனைவரும் சாப்பிடுகின்ற சமுதாய அமைப்புக்கு குடும்பம், அவங்களுக்கு சாப்பாடு தான் புரிஞ்சுது. அப்போ நம்முடைய குடும்ப ஒற்றுமை, கனகசபாபதி என்று ஒரு பேராசிரியர் எப்படி நம்முடைய குடும்ப ஒற்றுமை இன்றைக்கு திருப்பூரினுடைய பொருளாதார வளர்ச்சி, இன்றைக்கு லூதியானாவுடைய பொருளாதார வளர்ச்சி, இன்றைக்கு நாகப்பட்டினத்தினுடைய பொருளாதார வளர்ச்சி, இதற்கெல்லாம் இந்த குடும்ப ஒத்துமை தான், குடும்ப சேமிப்பு தான், குடும்ப சிக்கனம் தான் நம்முடைய பொருளாதாரத்திற்கு அடிப்படை என்று இந்திய பொருளாதாரம் அன்று இன்று என்று ஐயா கனகசபாபதி அவர்கள் புத்தகமே எழுதியிருக்கிறார். அந்த அளவுக்கு நம்முடைய குடும்ப அமைப்பு. அப்பா என்ன பண்ணுவார்? வெளியில் போனால் காஃபி சாப்பிட்ற நேரமாக இருந்தால் வெளியில் காஃபி சாப்பிட்டா 10 ரூபா ஆகும், வீட்டுக்கு வந்து சாப்பிட்டா அந்த 10 ரூபாயில் 5 பேர் காஃபி சாப்பிடலாமே என்றைக்கு வீட்டுக்கு வருவார். இந்த குடும்பம் என்ற உணர்வு நமக்கு சிக்கனத்தை சேமிப்பை தந்தது. ஆகவே பாரத நாடு அந்நியர்கள் வந்து நம்முடைய செல்வத்தை கொள்ளையடித்த பிறகுதான் நாம் வறுமையில் சிக்குண்டோம். அதுவரை உலகத்திலேயே செல்வம் மிகுந்த நாடு, உலகத்திலே வாணிபத்திலே சிறந்த நாடு நம்முடைய செல்வ பலம். அப்புறம் இந்த செல்வ பலம் வந்த உடனே தான் நம்முடைய பண்பாடு உயர்ந்தது. அந்த செல்வ பலம் இல்லை, நம்ம எவ்வளவு வேதாந்தம் பேசினாலும் யாரும் கேட்க மாட்டாங்க. 1940 என்னமோ நம்ம நோபல் பரிசு பெற்ற ரவீந்திரநாத் டாகூர் ஜப்பானில் பேச போனார். ஜப்பானுக்கும் இங்கிலாந்துக்கும் எப்போவுமே ஆகாது, எப்போவுமே அவங்க சண்டை போடுவாங்க. அப்போ ஜப்பானில் இருக்கிற பேராசிரியர்கள் மாணவர்கள்லாம் சொல்லிட்டாங்க, ஒரு அடிமை நாட்டிலிருந்து நாங்கள் ஃபிலாசபி கேட்க மாட்டோம் என்று சொல்லி ரவீந்திரநாத் டாகூரை அவமானப்படுத்தி திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. அப்புறம் அந்த டோக்கியோ யூனிவர்சிட்டியில் இருக்கிற பேராசிரியர்கள்லாம் எப்படியோ வந்திருக்கிற விருந்தாளியோட பேச்சை கேட்போம் என்று உட்கார்ந்து சிலர் கேட்டார். இன்றைக்கு போக்கரன் அணுகுண்டு வெடித்த பிறகு, இன்றைக்கு பசுமை புரட்சியில் உணவு உற்பத்தியை செய்த பிறகு இந்தியாவினுடைய வேதாந்தத்தை பற்றி வெளிநாட்டவர்களே 100 புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். நம்ம மெட்ராஸ் எகின்பாதன்ஸ் புத்தக கடைக்கு போனால் இந்தியாவை பற்றி வெளிநாட்டவர்கள் என்ன எழுதியிருக்கிறார்கள் என்று பார்ப்பேன். எந்த நாகரிகத்தை, எந்த பண்பாட்டை
தோல்வியடைந்த நாகரிகம், அதிலிருந்து நாங்கள் எதுவும் கற்க மாட்டோம் என்று வெளிநாட்டவர் ஒதுக்கி தள்ளினாரோ, இன்றைக்கு அந்த பாரத பண்பாட்டை பற்றி நூற்றுக்கணக்கான புத்தகங்கள் எழுதப்படுகின்றன. இதற்கு அடிப்படை என்ன? நம்முடைய பசுமை புரட்சியும் நம்முடைய போக்கரணும். அப்போ உங்க பாக்கெட்ல கொஞ்சம் பணம் இருந்ததுன்னா உங்களுடைய வேதாந்தம் பிறருக்கு புரியும் என்று சுவாமி விவேகானந்தர் சொன்னார் இல்லையா? நம்ம அப்பவும் அதே வேதாந்தத்தை தான் சொன்னோம், இப்பவும் இதே வேதாந்தத்தை தான் சொல்லுகிறோம். ஆனா நம்ம கிட்ட கொஞ்சம் உடல் பலமும் உணவு பலமும் வந்த உடனே உலகம் நம்மை நிமிர்ந்து பார்க்கிறது, நம்முடைய அறிவுரைகளை கேட்கிறது. அதனால நம்ம கிட்ட செல்வ பலம் உணவு பலம் வந்த பிறகு நம்ம புது வேதாந்தம் சொல்ல ஆரம்பிச்சிட்டோமா? இல்லை, ஆயிரம் ஆயிரம் வருடங்களாக இந்த கருத்தை தான் சொல்லி வருகிறோம். ஆனால் பல்லமுள்ளவன் நாடித்தான் உலகமே செல்லுகிறது அப்படிங்கிறார். நம்ம சோனிகளாக இருந்தபோது, பலவீனர்களாக இருந்தபோது, வறுமையில சிக்குண்டிருந்த போது நம்முடைய வேதாந்தத்தையும் யோகத்தையும் மதிப்பவர்கள் யாரும் இல்லை. நம்முடைய கைத்தசைகளிலே சற்று பலம் வந்த பிறகு, நம்முடைய வயிற்றுல கொஞ்சம் உணவு விழுந்த பிறகு, நம்ம உணவு வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ண ஆரம்பித்த பிறகு, நம்முடைய அறிவு செல்வம் நம்முடைய பசுமை புரட்சியாக மாறிய பிறகு, போக்கரணனாக மாறிய பிறகு உலகம் நம்மை போற்றுகிறது. நம்முடைய அறிவு பலம், நம்முடைய உடல் பலம், இவையெல்லாம் நம்முடைய உண்மையான பலங்கள். நம்முடைய அணு ஆராய்ச்சிக்காக இந்த பரம் கம்ப்யூட்டரை அமெரிக்காட்டேருந்து நம்ம கவர்மெண்ட் கேட்டுது, கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அவங்க. உடனே இந்தியாவில் இருக்கிற அறிஞர்கள் என்ன பண்ணினாங்க, ஒரு பெரிய டீம் போட்டு நம்ம எந்த பரம் கம்ப்யூட்டரை அமெரிக்கா நமக்கு தரமாட்டேன் என்று சொல்லுகிறதோ அதை இந்தியாவிலே நம்ம உற்பத்தி பண்ணி உலகத்திற்கு காட்டுவோம் என்று அந்த பரம் கம்ப்யூட்டரை உற்பத்தி பண்ணினாங்க. அதுதான் இன்னைக்கு ஸ்பேஸ் ரிசர்ச்சில், விண்வெளி ஆராய்ச்சியில், அணு ஆராய்ச்சியில், விஞ்ஞான ஆராய்ச்சியில் இந்தியாவுக்கு மிகப்பெரிய உதவி செய்கிறது. இன்றைக்கு அந்த பரம் கம்ப்யூட்டரில் ஒரு சிறிய வடிவத்தை அமெரிக்காவுக்கு இந்தியா ஏற்றுமதி செய்கிறது. இந்த செய்தி கிடைச்ச உடனே அமெரிக்காவினுடைய மிகப்பெரிய பத்திரிகை ஆங்கிரி இந்தியா டெலிவர்ஸ் குட்ஸ், கோபம் வந்த இந்தியா செயல் செய்து காட்டுகிறது என்று தலையங்கமே எழுதினாங்க. இந்தியர்களுக்கு கோபம் வந்ததுன்னா நம்ம செயல் வீரர்களாக மாற முடியும். அப்போ ஒரு பெரிய அறிஞர் எழுதுறார், எப்போ பார்த்தாலும் இந்தியர்களை கொஞ்சம் கோபத்திலேயே வச்சிருந்தா இவங்களுடைய உண்மையான அறிவு பலம் உலகத்திற்கு தெரியும். அதனுடைய விளைவு இன்றைக்கு உலகத்தில் எந்த நாட்டுக்கு போனாலும் இந்தியாவினுடைய அறிவு பலம் அந்தந்த நாட்டை நடத்தி செல்கிறது. அந்த அமெரிக்க விண்வெளி ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து பல பல நிறுவனங்கள் இந்திய மாணவர்களுடைய அறிவு செல்வத்தினாலே நடக்கின்றன. அந்த நிலைமை மாறி இன்றைக்கு பெரிய பெரிய அமெரிக்க கம்பெனிகள் எல்லாம் எங்களுக்கு இந்தியாவில் ஒரு ஆபீஸ் இருக்குன்னு சொன்னாதான் அவங்களுடைய ஷேர் மார்க்கெட்ல விற்கும். அந்த அளவுக்கு இந்தியா என்பது ஒரு பிராண்ட் நேமாக ஆகிவிட்டது. அந்த அளவுக்கு இந்திய இளைஞர்கள் உலகத்திற்கே அறிவை வாரி வழங்குகிறார்கள். அப்ப நம்முடைய அறிவு பலம், நம்முடைய செல்வ பலம், இதனால நம்முடைய வேதாந்த பலமும் உலகத்திற்கு போகிறது. நம்ம ஊர் இளைஞர்கள் எந்த நாட்டுக்கு போனாலும் விஞ்ஞானத்தோட என்ன பண்ணுவாங்க, அந்த ஊர்ல போய் ஒரு கோயில் கட்டுவாங்க, அந்த நம்ம ஊர் தத்துவ ஞானிகளை கூப்பிடுவாங்க, நம்ம சுவாமி சின்மயானந்தரை கூப்பிடுவாங்க, ராமகிருஷ்ண மடத்துக்கு ஒரு கிளை திறப்பாங்க, அங்க தங்கத்தோட ஒரு சாக்கா வரும். இப்படி நம்முடைய பண்பாட்டினுடைய சிறப்பையும் நம்முடைய அறிவு சார்ந்த இளைஞர்கள் கொண்டு செல்கிறார்கள். ஆகவே நம்முடைய உடல் பலம், அறிவு பலம் இதெல்லாம், ஆனா இவ்வளவு மட்டும் இருந்தா போதாது, ஆன்ம பலமும் வேண்டும். இது ராமகிருஷ்ணருடைய வாழ்க்கையில ஒரு சம்பவம். ராமகிருஷ்ணர் இருந்த அந்த தட்சிணேஸ்வரத்துல ஒரு தோட்டக்காரன் இருந்தான். அந்த தோட்டக்காரன் ரொம்ப நல்ல உடற்பயிற்சிகள் செய்பவன், ரொம்ப பக்திமான். ராமகிருஷ்ணர் அவனிடத்துல பல இடத்துல பேசுவார். ஒரு தடவை அந்த கோவிலுடைய ஓனர் என்ன பண்ணிட்டார், சொந்தக்காரரு, அப்போ இந்த காவல்காரன் போஸ்ட்டுக்கு ஒரு போட்டி நடத்த போகிறேன், ஒரு குஸ்தி போட்டி நடத்த போகிறேன், அந்த குஸ்தி போட்டியில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவன் தான் இங்கே அடுத்த காவல்காரன், அவனுக்கு தான் சம்பளம் என்று சொல்லிவிட்டான். இந்த ராமகிருஷ்ணனுடைய இந்த பக்தன் இருக்கான ஹனுமான் சிங், அவன் சரி நமக்கு இறைவனுடைய அருள் இருந்தால் எனக்கு கிடைக்கும் என்று இருந்து விடுகிறான். அப்போ வெளியூர்லேருந்து ஒரு பயில்வான் வருகிறான், அவன் பிஸ்தா சாப்பிடுக்கிறான், பாதாம் சாப்பிடுக்கிறான், சோறு சாப்பிடுக்கிறான், பால் குடிக்கலாம். இந்த ஹனுமான் சாதாரணமாக சாப்பிட்டு கொண்டு இருக்கிறான். ராமகிருஷ்ணர் கேட்குறாரு, ஏன்பா நீ தோத்து போயிடுவேன்னு முன்னாடியே தீர்மானம் பண்ணிட்டியா,
அந்த எதிரி ஊர்ல இருந்து வர அந்த பயில்வானோட குஸ்தி போட்டு ஜெயிப்பேங்கிற நம்பிக்கை இல்லையா உனக்கு? அப்ப ராமகிருஷ்ணருடைய சீடர் ஹனுமான் சொல்லுகிறான், குருஜி வெறும் சாப்பாட்டுனால உடம்பு பலம் வராது. நேற்று போய் அந்த வெளியூட்டில இருந்து வரான அந்த பயில்வான் அவனுடைய மலத்தை பார்த்தேன், அவன் திங்கிற சோறு செரிக்கவே இல்லை, அவன் தின்னதெல்லாம் பலமா போகுது. நான் கொஞ்சம் சாப்பிட்டாலும் என்னுடைய ஆன்ம சக்தியினால நான் நன்றாக ஓய்வெடுப்பதுனால நன்றாக உறங்குவதனால நன்றாக யோக பயிற்சி செய்வதனால நான் சாப்பிடுகின்ற சாப்பாட்டில் 100க்கு 100 என்னுடைய உடம்புல செரித்து போகுது. அதனால அந்த வெளிநாட்டுக்காரன் எவ்வளோ பாதாம் பிஸ்தா சாப்பிட்டா என்ன, பால் குடிச்சா என்ன, நாளைக்கு நடக்கல போடுற குஸ்தியில் நான் தான் ஜெயிக்க போகிறேன் என்று ராமகிருஷ்ணருக்கு ஆச்சரியமாக போச்சு. அதே மாதிரி மறுநாள் நடந்த இந்த குஸ்தி போட்டியில் இந்த ஹனுமான் தான் ஜெயிக்கும். ஆகவே நாம் எவ்வளவு உணவு உண்கிறோம் என்பதல்ல, உண்ட உணவை எவ்வளவு செரிக்கிறோம் அதில் தான் நம்ம யோக பயிற்சி நமக்கு உதவுகிறது. அதில் தான் நம்முடைய உடற்பயிற்சி நமக்கு உதவுகிறது. அதில் தான் நம்முடைய ஓய்வு உணர்வு நமக்கு உதவுகிறது. ஆகவே நம்ம எவ்வளவு சாப்பிட்டாலும் எவ்வளவு செரிக்கிறோமோ அவ்வளோதான் சாப்பாடு. நம்ம எவ்வளவு படித்தாலும் எவ்வளவு ஞாபகம் இருக்கோ அவ்வளவுதான் கல்வி. நம்ம எவ்வளவு சம்பாதிச்சாலும் எவ்வளவு தானம் பண்ணுறோமோ அதுதான் செல்வம். ஆகவே வெறும் சம்பாத்தியம், வெறும் சாப்பாடு இதை வைத்து ஒரு மனிதனுடைய பலத்தை இடப்படக்கூடாது. அந்த ஹனுமான் சொல்லி கொடுத்த பாடம் மிகச்சரியாகிறது. பலம் இருந்தால் மட்டும் போதாது, பலத்தை சரியாக பயன்படுத்த வேண்டும். அப்போ ஸ்ரீராமருடைய வரலாறு, ஸ்ரீகிருஷ்ணனுடைய வரலாறு இதைத்தான் நமக்கு காட்டுகிறது. அவருக்கு நிறைய பலம் இருந்தது. காட்டுக்கு போனபோது அந்த ரிஷிகளெல்லாம் வந்து ஸ்ரீராமிடம் வேண்டிக் கொண்டார்கள், அசுரர்கள் எங்களை தாக்குகிறார்கள். அப்போ ராமர், என்னுடைய பலத்தை அறத்தை காப்பதற்காக பயன்படுத்துவேன். இதுதான் பாரத நாட்டுடைய சிறப்பு. நம்முடைய அவதார புருஷர்கள் என்று யாரை போற்றுகிறோம், அவர்களிடத்துல மிகுந்த பலம் இருக்கும். ஆனா அந்த பலத்தை முழுக்க 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 நல்லவர்களை காப்பதற்கும் கெட்டவர்களை அழிப்பதற்கும் அறத்தை நிலை நிறுத்துவதற்கும் பயன்படுத்துவார்கள். தர்ம சம்ஸ்தாபனார்த்தாயா என்று கண்ணன் சொல்லுகிறான் இல்லையா. ராமர் தன்னுடைய மைட், தன்னுடைய உடல் பலத்தை நல்லவர்களை காப்பதற்கும் கெட்டவர்களை அழிப்பதற்கும் பயன்படுத்தினார். இதுதான் பாரத நாட்டில் பலத்தினுடைய வரலாறு. உலகத்தில் எத்தனையோ நாடுகள் பலம் பெற்ற நாடாக இருந்தது. சைனா இருந்தது, ரஷ்யா இருந்தது, அமெரிக்கா இருந்தது, இங்கிலாந்து இருந்தது, பிரஷ்யான்னு ஒரு நாடு இருந்தது, கொஞ்ச நாளைக்கு ஸ்பெயின் கூட இருந்தது, கொஞ்ச நாளைக்கு பிரான்ஸ் இருந்தது. ஆனால் அவங்களிடத்துல செல்வம் சேர 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 எங்களிடத்துல செல்வம் இருக்கிற போது மற்றவங்க நிம்மதியாக இருக்கவாது என்று மற்றவங்களோட தூக்கத்தை கெடுப்பது, மக்கள் மற்றவங்களுக்கு துன்பத்தை தருவது, மற்றவங்களை அலைக்கழிப்பது, இதுதான் அந்த நாட்டிலெல்லாம் செல்வத்திற்கு அடையாளம். ஒருத்தன் பலம், செல்வ பலம் உடையவனாக இருந்தால் அவனை பார்த்து மற்றவங்களாம் நடுங்கணும், யாருமே அமைதியாக இருக்கக்கூடாது. நம்ம நாட்டில் செல்வம் என்பது எப்போதும் மரத்தை காக்க, பலம் என்பது எப்போதும் மரத்தை காக்க, ஆயுத பலம் என்பது எப்போதும் அறத்தை காக்க பயன்படும். உலகத்தினுடைய வரலாற்றை எழுதுகின்ற மா மனிதர்களெல்லாம் உலகத்தில் எந்தெந்த நாடெல்லாம் செல்வ செழிப்பும் இராணுவ பலமும் மிகுந்ததோ அவையெல்லாம் மற்ற நாடுகளுக்கு ஆபத்தாக இருந்தன. பாரத நாடு மட்டும்தான் எந்த நாட்டையும் அச்சுறுத்தவில்லை, அவர்களுடைய பலம் அவர்களுடைய தற்காப்புக்காக. ஆனாலும் கூட நம்ம கொஞ்சம் இதில் அஜாக்கிரதையாக இருந்துட்டோம். நம்ம நல்ல பயிர் பண்ண தெரிஞ்சுது, ஆனால் நமக்கு வேலி போட தெரியலை. அதனால் பல பன்றிகள், பல நாய்கள், பல கழுதைகள் நம்முடைய பூமியில் வந்து மேய ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் நமக்கு பயிர் மட்டும் பண்ணினா போகாது, இப்பொழுது நன்கு வேலியும் போட வேண்டும் என்று இன்றைக்கு பிரம்மோஸ் போன்ற ஏவுகணைகள் போன்ற இந்த அஸ்திர திறமையையும் பாரதம் நாடி பெற்றுக்கொள்கிறது. இன்றைக்கு உலகத்தில் இந்த இராணுவ பலம் என்பது ரொம்ப அவசியமாகிவிட்டது. நம்முடைய பாரத நாடு அப்படிப்பட்ட பலத்தையும் படிப்படியாக கொண்டு கொண்டிருக்கிறது. ஆனாலும் கூட நாம் யாரையும் துன்புறுத்துவதில்லை. துன்புறுத்துவதில்லை அப்படின்னு சொன்னா மற்றவன் வந்து உன்னை துன்புறுத்துவானே? அப்ப ராமகிருஷ்ணன் சொல்லுகிறார் ஒரு கதை. ஒரு பிரம்மச்சாரியர் தான், அவன் எப்ப பார்த்தாலும் அவனை இந்த பாம்புகள் எல்லாம் பயமுறுத்தும். அப்ப ராமகிருஷ்ணர் அந்த ராமகிருஷ்ணத்தை வந்து அந்த சீடன் சொன்னான், இது மாதிரி என்னை பாம்பு கடிக்கிறே துன்புறுத்துவேன்,
உடனே அந்த குரு சீடத்தை சொன்னாரு, ஏன்பா உன்னை கழிக்காதேன்னு தானே சொன்னேன், சீராதேன்னு சொன்னேன்னா உலகத்துல கெட்டவங்க இருக்கத்தான் இருப்பாங்க, அவங்கள கொஞ்சம் பயமுறுத்துவதற்கு அப்போ இந்தியாவுடைய இராணுவ பலத்தை த டெட்டரண்ட் பவர் என்று சொல்வார். மற்றவர்கள் நம்மை தாக்காமல், மற்றவர்கள் நம்முடைய எல்லையை பங்கப்படுத்தாமல் நம்மை காத்து கொள்ளுகிற அந்த பலம் த டெட்டரண்ட் பவர். ஆகவே அப்படிப்பட்ட பலத்தை பற்றிய புதிய உணர்வுகள் நம் தேசத்திலே இன்றைக்கு திரும்ப 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 வந்து கொண்டிருக்கிறது. ஆகவே கடித்தால் மட்டும் கடிக்காதே, ஆனால் கொஞ்சம் சீரு, அப்பப்போ கொஞ்சம் நம்ம சீர வேண்டும். நம்முடைய பெரிய இன்னொரு பலம் நம்முடைய பெண்மை என்னும் பலம். மேல்நாட்டில் தெய்வம் பெண்ணாக இருக்க முடியாது, பெண் தெய்வமாக இருக்க முடியாது. நம்ம பீகார் ஸ்கூல் ஆஃப் யோகாவில் படித்த ஒரு அம்மா இத்தாலியில் யோகா கல்வி கொடுத்த போனாங்க. அவங்க சொன்னாங்க, ஒரு கருப்பி ஒரு பெண் நீ கடவுளை பற்றி பேசுவாவது? அவங்களுடைய கருத்தின்படி கடவுளுங்கிறது வெள்ளையாக இருப்பார், கடவுளுங்கிறது ஆணாக தான் இருப்பார். ஒரு கருப்பு பெண் கடவுளை பற்றி பேச முடியாது. அப்புறம் இந்த அம்மா தன்னுடைய திறமையெல்லாம் காட்டி அவர்களுடைய உள்ளத்திலே இடம்பெற்றான். நம்ம அதனால் மேற்கத்திய பண்பாடு, மேற்கத்திய மதத்தில் பெண்ணுக்கு பலம் கிடையாது. அதனால் அவங்க த வீக்கர் செக்ஸ் என்று சொல்வார். நம்ம பண்பாட்டில் பராசக்தி தான் சக்திக்கெல்லாம் இருப்பிடம். கையில் சூலாயுதத்தை வச்சிருப்பா, அவர் மகிஷாசுரனையை அழிப்பா, சண்டன் குண்டனோட சண்டை போடுவா, அவருடைய வாகனம் சிங்கம். அதனால் நம்ம பண்பாட்டில் விமன் அஸ் த வீக்கர் செக்ஸுங்கிற கான்செப்டே கிடையாது. போஸ் என்று ஒருவர் இந்தியாவுடைய சென்சஸ் கமிஷனராக இருந்தார். அவருக்கு ஒரு குழந்தை பிறந்த போதே அந்த குழந்தையினுடைய ஆயுள் எவ்வளோ தூரம் இருக்கும், அதுக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்கும் என்றெல்லாம் அவங்க பட்டியல் போடுவாங்க. அப்போ சொல்கிறாரு, ஒரு பெண் குழந்தை புதுசாக பிறக்கும்போது ஒரு ஆண் குழந்தையை விட அதிக பலமுடையதாக இருக்கிறது. நம்ம பண்பாட்டில் பெண்களை பராசக்தி என்றும் பலமுடையவள் என்று சொல்கிறோமே, அது எனக்கு நன்றாக புரிந்தது என்கிறார். அப்போ சமுதாயத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த பெண் குழந்தைகளுக்கு சரியான உணவு கொடுப்பதில்லை, அவர்களை ரெண்டாம் பந்தியில் உட்காத்தி வச்சுடுறோம், ஆண் பந்தி ஆண்களுக்கு முதல் பந்தி என்ற அந்த சமுதாய குறியீதிகள் எல்லாம் ஒழிந்து பெண்களுக்கும் சம அளவில் நம்ம உணவும் வாய்ப்பும் கொடுத்தா அவங்க அபலைகள் இல்லை, சபலைகள், பலம் பெற்றவர்கள். அதனால தான் அப்படிப்பட்ட பண்பாட்டில் இருந்தால் மேரி கோம் போன்ற பெரிய உலக புகழ்பெற்ற குஸ்தி பயன்வார்கள். இன்னைக்கு ஸ்போர்ட்ஸ்லாம் நம்ம பாரத பெண்மணிகள் எவ்வளோ பிரமாதமாக செய்கிறாங்க. சீதையை பற்றி சொல்கிற போது சீதை வந்து எந்த வில்லை ராவணனால் தூக்க முடியோ முடியலையோ அந்த வில்லை சீதை இடது கையால் தூக்கினாள் என்று சொல்வார். சாரதா தேவியை ஒரு பைத்திய குண்டன் துரத்தினான், கொஞ்சம் தூரம் போனாங்க, அப்புறம் கீழே தள்ளி அவன் மேலே உட்காந்து ரெண்டு கூத்து விட்டாங்க. நம்ம பண்பாட்டில் பெண்கள் அபலை பலமற்றவர்கள் என்ற சிந்தனையே கிடையாது. நம்ம பண்பாட்டில் பெண்களை பராசக்தி என்று சொல்கிறோம், பலம் உடையவர்கள் என்று சொல்கிறோம். எல்லாவற்றையும் விட உயர்ந்த பலம் எது? அன்பின் பலம். ஒரு அம்மா ஷோனி ஆஸ்பத்திரிக்கு போயிட்டுருக்கா, அவள் கையில் ஒரு குழந்தை, அந்த குழந்தைக்கும் மருந்து வாங்க போகிறா, அவளும் மருந்து வாங்க போகிறா. அந்த சமயத்தில் பின்னாடியிலேருந்து ஒரு கார் வருது, கார் வந்து ஹார்ன் பண்ணுது, இவள் கையில் இருக்கிற குழந்தை தவறி ரோட்டில் விழுந்துருது. இன்னும் அரை நிமிஷத்தில் அந்த கார் அந்த குழந்தை மேலே ஏறிட போகுது. இந்த நோயாளி பெண் ஒத்த கையால் அந்த வருகின்ற காரை நிறுத்தி தன்னுடைய குழந்தையை மீட்கிறான். அப்போ அன்பு என்பது நம்ம உடம்பில் இத்தனை ஹார்மோன்ஸை உண்டாக்குகிறது, அவ்வளவு பலத்தை கொடுக்கிறது. அவள் ஆஸ்பத்திரிக்கு போகிற ஷோனி பெண்ணு ஒரு நகர்கின்ற காரையே நிறுத்துகிற அளவுக்கு அன்பினாலே தூண்டப்பட்டு அவருடைய உடலிலே. அப்போ அதெல்லாம் பற்றி ரிசர்ச் பண்ணுறாங்க. அந்த அன்பு எப்படி என்னென்ன மாதிரி ஹார்மோன்ஸ் எல்லாம் உண்டாக்குறது, எப்படி அந்த பெண்ணுக்கு நடந்து போகவே பலம் இல்லாதவளுக்கு ஒரு காரை நிறுத்துகிற அளவுக்கு எப்படி பலம் வந்தது என்று. அப்போ அன்பு என்பது மிகப்பெரிய பலம். இத்தனையும் மிகப்பெரிய உதாரணமாக வாழ்ந்து காட்டிய நாடு நம்முடைய நாடு. அதனால தான் சுவாமி விவேகானந்தர் பலமே வாழ்வு, பலமின்மையே மரணம் என்று சொன்னார். அப்படிப்பட்ட அந்த பலம் மிகுந்த நாடாக பாரதம் இருந்தது. இடைக்காலத்திலே சரித்திரத்திலே நடந்த சதிகளினாலே நம்முடைய பலத்தை இழந்தோம், நம்முடைய தேசத்தின் சிறு பகுதியை இழந்தோம். ஆனால் நாம் திரும்பவும் உடல் பலம், உள்ள பலம்,
மனோபலம் ஆன்மபலம் இவற்றை பெறும்போது உலகத்தின் குருவாக நாம் ஆவோம். உலகத்தில் உள்ள நாடுகளிலேயே எல்லோரும் மின்புத்திருக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையுடைய ஒரே நாடு நம்முடைய நாடு. இது ஒரு பலவீனனுடைய பிரார்த்தனை அல்ல, ஒரு பலம் மிகுந்த ஒருவனுடைய பிரார்த்தனை. இந்த பலம் மிகுந்த பாரதத்தை உருவாக்கி உலகத்தின் குருவாக இதை கொண்டு வந்து நிறுத்துவதிலே ஆசிரியர் பெருமக்களுடைய பணி, மாணவ செல்வங்களை உருவாக்குகின்ற பணி பேரற்புதமான பணி. அந்த பணியில் வாருங்கள், சேர வாரும் ஜெகத்தீரே என்று அழைப்பு விடுத்து வாய்ப்புக்கு நன்றி கூறி அன்னை கன்னியாகுமரியின் பெயராலே, ஸ்ரீராமகிருஷ்ணரின் பெயராலே, அன்னை சாரதை சுவாமி விவேகானந்தரின் பெயராலே உங்கள் அனைவரையும் வணங்கி வாழ்த்தி விடைபெறுகின்றேன். அன்பு, நன்றி, வணக்கம். நன்றி. ஹலோ. ஹலோ, வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். ஹலோ. ஹலோ, சொல்லுங்க. ஓகே, மிக்க நன்றி ஐயா, மிக சிறப்பான ஒரு உரை. இந்த உரையை கேட்பதற்கு உண்மையிலேயே ஆசிரிய பெருமக்களாகிய நாங்கள் மிகப்பெரிய பாக்கியத்தை செய்திருக்கிறோம். ஆசிரியராக இருப்பதே ஒரு பாக்கியம் தானம்மா? ஆமா ஆமா, உண்மையிலேயே ஆசிரியராக இருப்பதே ஒரு பெரிய பாக்கியம் தான். நன்றி ஐயா. திருலோகச்சந்திரன் ஐயா, ஐயா அவர்கள் மிக சிறப்பான உரையை நிகழ்த்தியுள்ளார். ஐயா அவர்களுக்கு நமது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். நமது தேசிய ஆசிரியர் சங்கத்தின் சார்பாக நமது நன்றியினை தெரிவிப்பதற்காக தேனியை சார்ந்த ஆசிரியர் திரு மாரி செல்வம் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா வந்து கூறப்ப ஒரு விசேஷத்தை பற்றி சொல்லியிருந்தாரு. ஒரு பெண் வந்து தன்னுடைய பிரசவத்தின் ஏற்படக்கூடிய வலி வந்து எந்த ஒரு ஆணாலும் தாங்க முடியாத ஒரு வலி. இது எனக்கு சுவாமி அபிராமந்த மகாராஜ் வந்து சொன்ன வார்த்தை. நிறைய பேர் இது சொல்கிறாங்க, ஆனால் உண்மை என்னென்னா 57 எலும்புகள் ஒரே நேரத்தில் உடைந்து ஒன்று சேரும்போது ஏற்படக்கூடிய வலி தான் வந்து பெண்ணுடைய பிரசவ வலிங்கிறது. அந்த அளவுக்கு வலியை தாங்கி செய்யக்கூடிய பெண்கள் தான், பெண்களை மட்டும் கடவுளாக பார்க்கக்கூடிய ஒரே நாடு வந்து இந்தியா தான். கூடுதலாக பெண்களை பெண்கள் பேர்ல நதிகளை வைத்து பெண்களை உயர்வாக பார்க்கக்கூடிய நாடும் பாரத நாடு தான். அடுத்து வந்து பாரத நாட்டினுடைய பெருமை அப்படின்னு, அது இந்து மதத்தின் பெருமை என்னன்னா, இந்து மத கோயில்கள் மட்டும்தான் விவசாயம் இன்று வரை ஒரு புனிதமான ஒரு விஷயமா போற்றப்படுகிறது. காரணம் என்னன்னா, இந்து மதத்தினுடைய கோபுரங்கள் இருக்கக்கூடிய எல்லா இடங்கள்லயுமே வந்து விவசாயத்திற்கான மூலப்பொருட்களைத்தான் மேல வச்சு கோபுரத்துல சாமியை நம்ம கும்புறோம். அந்த அளவுக்கு இந்து மதம் வந்து உலகத்திற்கு உணவளிக்கக்கூடிய உழவர்களை கடவுளாக பார்க்கக்கூடிய ஒரு மதம் இந்து மதம். அப்படிப்பட்ட இந்து மதத்தை, இந்து மதத்தினுடைய வீரத்துறவின்னு சொல்லக்கூடிய சுவாமி விவேகானந்தருடைய விவேகானந்தா கேத்ரா, கன்னியாகுமரி இருக்கும் விவேகானந்தா கேத்ரால இருந்து ஐயா விஷ்ணுமூர்த்தி ஐயா கூறிய அனைத்து விஷயங்களுமே அக்கா சார்ந்த அக்கா சொன்ன மாதிரி மிக அருமையான உரை. கேட்பதற்கு கொடுத்து வச்சுருக்கணும். அந்த அந்த அளவுக்கு நல்ல உரை. விவேகானந்தா கேத்ராவுக்காக ஒவ்வொரு டிசம்பர் மாதமும் நாங்கள் வந்து படிக்கிறப்ப வந்து வெளியில் வந்துருக்கோம், வெளியில் வந்திருக்கோம் ரெண்டு முறை. அந்த அப்போ கூட கேட்டு கிட்டத்தட்ட ஒரு 15-20 வருஷம் ஆகுது. அந்த இந்த இடைவெளியை வந்து ஐயா வந்து எனக்கு பூர்த்தி பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஐயா அவர்களுக்கு அமைப்பின் சார்பாக நன்றியும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி ஐயா. மிக்க நன்றி ஐயா. அடுத்தபடியாக நமது தேசிய ஆசிரியர் சங்கத்தினுடைய கடமை உணர்வு தினம் கொண்டாட்டங்களை எந்த அளவுக்கு சிறப்பாக செய்வது என்பது குறித்த ஒரு ஆலோசனை இந்த கூட்டம் முடிவடைந்தவுடன் நடைபெற உள்ளது. மாவட்ட பொறுப்பாளர்கள் அனைவரும் தவறாமல் கலந்து கொண்டு சிறப்பிக்க கேட்டுக்கொள்கிறேன். தற்போது இந்த நிகழ்ச்சியின் முடிவுரையாக நமது மாநில பொருளாளர் திரு குகன் ஐயா அவர்களை நாட்டு வாழ்த்து பாட அன்போடு அழைக்கிறேன். நாட்டு நல வாழ்த்து.
வான்முகில் வளாது பெய்க மதிபடம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறை விழாது இகழ் வாழ்க நான் மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகுள் தர்ம நீதி விளங்குக உலகமெல்லாம் நன்றி வணக்கம் நன்றி அம்மா பார்க்கலாம் விடைபெறேம்மா வணக்கம் எல்லாருக்கும் நன்றி ஐயா நன்றி ஐயா நன்றி சந்தி மாவட்ட பொறுப்பாளர்கள் மட்டும் நிகழ்ச்சியில இப்பொழுது அடுத்து வரக்கூடிய கூட்டத்தில் கலந்து கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் மாவட்ட பொறுப்பாளர்கள் மட்டும்